கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சிறுபான்மையினர் மிக சிறந்த முறையில் பங்காற்றி வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், நாட்டில் உள்ள பல்வேறு வகுப்பு வாரியங்கள் மூலமாக பிரதமரின் கொரோனா தடுப்பு நிதிக்கு 51 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தவிர இந்த வாரியங்கள் சார்பில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நக்வி கூறினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க நாட்டில் உள்ள 16 ஹஜ் இல்லங்கள் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவக் கல்லூரி சார்பில் 100 படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அந்த பல்கலைக்கழகத்தின் சார்பில் இதுவரை 9000 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்.